ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து கொய் ஃபீஸ் வந்து இன்றைக்கி வந்து டிஸ்பேச்சிங் பண்ணுறோம். கொய் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரேட் வந்து வெறும் 35 ரூபா தாங்க. பட் என்னென்னா இது என்னுடைய ப்ரைஸ் காஸ்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா கொரியர் காஸ்ட் வந்து அதிகமாகிடுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொய் ஃபீஸ் வேணுங்கிறீங்க. நான் எதனால் வந்து கொய் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கல, ஸோ கொய் ஃபீஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்காமல் இருந்தேன்னா இது தாங்க காரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேக்கிங் தான். ஸோ ஒருத்தர் மூணு ஆர்டர் கொடுத்தா பாக்ஸு எல்லாமே சேஃபாக போகணும். என்னென்னா கொய் ஃபீஸ் நம்மளை நம்பி ஆர்டர் போடுறாங்கிறப்ப நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச குவாலிட்டி வந்து கொடுப்பேன். எங்கிட்ட வந்து எல்லாருமே இப்போ வந்து அப்புறம் ஃபிஷ்ஷு காட்டாமே ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு தான் ஃபஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து தேங்க்ஸ் மெசேஜும் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப மெசேஜ் போட்டு தள்ளிட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம ஏன்னா ஃபிஷ் வந்து ஒருத்தங்களுக்கு காமிக்கல, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக பேக்கிங் பண்ணி அமைச்சோம்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 99% வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து பிடிச்சிரும். சில பேர் வந்துன்னா ஒன்று ரெண்டு பேத்துக்கு வந்து பார்த்து பிடிக்காமல் சொல்லுவாங்க ஏதோ ஒன்று, அதை பற்றி கணக்கில் எடுத்துக்கூடாது. பட் என்னென்னா ஒரு நாளைக்கு 10% அனுப்புகிறோன்னா மோஸ்ட்லி 9% வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ செம்ம சூப்பர் அப்படின்வாங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு ஃபோன் பண்ணால் எடுங்கங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒருத்தர் திருநெல்வேலி காமிச்சு பார்சல், அவங்க திருநெல்வேலி ஹப்பில் வந்து எனக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ப்ரோ அவங்க ஃபோன் எடுக்க சொல்லுங்கள் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஆஃபீஸ் இருக்குது, சில ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணவே மாட்டாங்க, அந்த மாதிரி ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நம்ம கையில் ஒன்றுமே இல்லைங்க. பட் என்னென்னா தயவு செஞ்சு ஃபோன் பண்ணால் எடுங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோ சொல்லணும். ஸோ இந்த மூணு கொய் தான். இது போக கப்பியெலாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிருந்தாரு, பிளான்ட்டு எல்லாமே இந்த வந்து குறி போகுது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவுமே பேக்கிங் பண்ண முடியல, ஏன்னா எல்லாமே பெரிய ஆர்டர்னால பேக்கிங்கே பண்ண முடியல. ஒரு மூணு பாக்ஸ் தான் ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. ஸோ போதும், மூணு பாக்ஸ் தானே பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு தான் எடுத்துக்கிறேன். இதோட இந்த வீடியோ என்ன நினைக்கிறேன், கொய் ஃபீஸ் ஆர்டர் பண்ணுறேங்க, ஏன் கொரியர் சார்ஜ் அதிகமாகுதுன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி பெரிய ஃபீஸில் எடுக்கும்போது ஏன் கொரியர் சார்ஜ் அதிகமாக கேட்குறாங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வெயிட்டை பொறுத்தா கொரியர்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கேட்பாங்க. வெயிட் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு அமௌண்ட் கம்மி. வெயிட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ, நம்மள்ட்ட ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வாங்கணும்னா 55 ரூபா கொரியர் காஸ்ட்டு, ஓகேங்களா? அதுலேருந்து ஆரம்பம். அதுக்கப்புறம் 90 ரூபா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா, 200 ரூபா, அந்த மாதிரி கொய் ஃபீஸ்லாம் ஆர்டர் பண்ணுறப்ப ரெண்டு மூணு பேர் எடுத்திங்கனாவே அந்த ஒரு இது வந்துடும். அதான் சொல்லிடுறேன். இதோட இந்த வீடியோ என்ன பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.